வணக்கம் வணக்கம் என்ன ஜாமாலாம் ஒண்ணுமே காணுமே வாங்கிட்டு இல்லையா நீ இன்னைக்கு வாங்கிட்டு இல்லையா ரொம்ப தலைவலியா இருக்குன்னு வாங்கிட்டு இல்லை சரி இன்னைக்கு என்ன வீடியோன்னு முடிவு பண்ணீங்களா எந்த ஐடியாவும் இல்லை என்ன ஐடியாவும் இல்லையா இப்போ அன்னைக்கு எனக்கு ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கு எனக்கு யாரும் சமைச்சு கொடுத்தா சாப்பிடலாம் போல இருக்கு அப்படியே போய் பாய் போட்டு நான் படுத்து தூங்க போகிறேன் நான் அப்படியே பழைய சோறும் பச்சை மிளகாவும் இருக்கு வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்க போகிறேன் நானும் போய் தூங்குறேன் எனக்கு மட்டும் என்ன எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்கு நானும் போய் தூங்குறேன் ஹலோ வில்லேஜ் பேபிஸ் எங்க போறீங்க யார் அது கேமராமேனா கேமராமேன் இல்ல பேபிஸ் நாங்கலாம் உங்களை பாக்குற வியூவர்ஸ் லட்சக்கணக்கான பேர் உங்க சமையலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் எப்படிலாம் சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க எப்படிலாம் சமைப்பீங்க சமையல்ல கலக்கலக்குன்னு கலக்குவீங்க ஆனா என்ன சோம்பேறித்தனமா சோர்வா போயிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்குது உடம்பெல்லாம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல பொருளும் வாங்கிட்டு வரல சமைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லை ரொம்ப தூக்கு தூக்கமாக வருது ரொம்ப டயர்டாக இருக்குது வேற எனக்குலாம் தலையெல்லாம் சுற்றுது மயக்கமாக வர மாதிரி இருக்குது அதனால ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது சரி உங்களுக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்குது உங்களுக்கேற்ற ஒரு ரெசிபி நாங்கள் சொல்லட்டுமா சொல்லுங்களேன் சோம்பேறி சிக்கன் ஆமாம் பேபிஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு சமையலை நீங்கள் செய்ய போகிறீங்க சோம்பேறி சிக்கன் இப்போல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது சோம்பேறி சிக்கன்னா ஈஸியாக அப்படியே பொருள் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி போட்டு அடுப்பில் வச்சு எரிய விட்டா உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதனால் சோம்பேறி சிக்கன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த சிக்கன் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வா சூப்பர் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செய்கிறோம் சிக்கன் வாங்கிட்டு நாங்கள் இந்த களியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா நம்ம செய்ய போகிறதே சோம்பேறி சிக்கன் எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது எப்போ குழந்தைங்க கொண்டு போய் கொடுக்குறது நைட் ஆகிடுமே அப்புறம் இதுக்கு ஐடியா சொன்னீங்க என்ன தான் எப்படி எல்லாம் செய்யறது இல்லை அப்போ நின்னோட தேவை வந்துடும் போது எல்லாரும் மந்திரம் விட்டா பொருள்லாம் வந்துடும் வந்துருங்கிறாங்களே அதே மாதிரி நம்ம ஒன்று செஞ்சு பார்க்குமா என்ன மந்திரம் என்ன மந்திரம் ஜி பூ பா மந்திரம் சொல்லி பார்த்தா வந்துருமா அப்போ எல்லாரும் சரி எல்லாரும் குளிச்சுட்டு வந்தீங்களா நீ குளிச்சியா நான் குளிச்சுட்டுலாம் வந்தேன் அப்போ ஆரம்பிக்கலாம் ஜி பூம்பா இப்ப நம்ம மந்திரம் போட்டுக்கலாமா நாமள கையில ஆள் கொண்டு எடுத்துமா இப்ப சொல்லுங்க ஜி பூம்பாவ வேகமா எப்படி வரும்னு மட்டும் பாருங்க பொருள் ஜி நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ் நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம் புதுமை பிரம்மாண்டம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் இந்த அவசர காலத்துக்கு ஏத்த வேலை பல அதிகமா இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சூப்பரான சமையல் சோம்பேறி சிக்கன் அதாவது லேசி சிக்கன் 30 கிலோ கோழிக்கறி பிரம்மாண்டமா 30 கிலோ கோழிக்கறியை வச்சு சோம்பேறி சிக்கனை சுறுசுறுப்பா செய்ய போறோம் சோம்பேறி சிக்கன் செய்யற நாங்க சுறுசுறுப்பா சாப்பிட வாங்க நம்ம சேனல வாழ்த்திய உள்ளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் பாக்குற நெஞ்சங்களுக்கும் நீங்க செம்மையா சோம்பேறி சிக்கன் செஞ்சு அசத்த போறோம் மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மில அரைச்சாலே தனி சுவைதான் நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு அரைச்சுக்கிறேன் சோம்பேறி சிக்கன சமைச்சாலும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா அரைங்க Thank you.
சோம்பேறி சிக்கன் சொன்னதாலே நான் சோம்பேறியா இருக்கும். என்ன அடுப்பு பத்த வைக்காமலே முதல்ல வாணல வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இந்த சமையலுக்கு அடுப்பு பத்த வைக்காமலே வாணல முதல்ல வச்சாகணும். ஏன் இந்த மசாலாவை அம்மியில அரைக்காத ரெடிமேடா வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இந்த சமையலுக்கு ரெடிமேடா தான் வச்சாகணும். ஃபர்ஸ்ட் கறியை சேர்த்துக்கிறோம். ஏன் ஃபர்ஸ்ட் கறியை சேர்த்துக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இந்த சமையலுக்கு கறியை தான் ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். இந்த சமையலுக்கு கறியை சேர்த்து மசாலா சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இந்த சமையலுக்கு அப்படிதான் செஞ்சாகணும். என்னடா இந்த சமையல் உங்க தலைக்கில சமைக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? அப்படி செய்யறதுக்கு பேர் தான் சோம்பேறி சிக்கன். இந்த சோம்பேறி சிக்கனுக்கு முதல்ல கோழி கறி சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், உரிச்சி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்ச தக்காளி, கீறி வச்ச பச்சை மிளகாய், அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, பூண்டு விழுது, வாசனைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் அண்ணாச்சி சேர்த்துக்கலாம். ரெடிமேட் மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, அம்மில அரைச்ச மஞ்சள் விழுது, சுவைக்கு கஸ்தூரி மேத்தி, வாசனைக்கு புதினா, பசுமாட்டு வெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சிக்கலாம், என்ன வித்தியாசமா பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பேர் தான் வில்லேஜ் பேபிஸ். இப்ப மிக்ஸ்வெல் இந்த சோம்பேறி சிக்கன் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் கேஸ் அடுப்பில் செஞ்சா சோம்பேறி சிக்கன். நாங்கள் வந்து விறகடுப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சதால எங்களுக்கு இது கஷ்டமான சிக்கன். சோம்பேறி சிக்கனை தலைகீழ சமைச்சாலும் புதுவிதமான சுவையில் இருக்குதுங்க. உண்மையிலே சொல்ற சோம்பேறிகளுக்கு இது சூப்பரான சமையலுங்க. இது பேர்ல தான் சோம்பேறி சிக்கன், சுவையில வெறித்தனமா இருக்கு. சோம்பேறிகள் சுறுசுறுப்பா செஞ்ச சோம்பேறி சிக்கன் சுவையா சுவை.